நீங்கள் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் உங்கள் ஜெபம் நேரே அவராக செல்லும். நேரிலிருந்து அவருடைய கீழே வரும் ஜெபம் நேரே செல்ல அவருடைய கீழே வருகிறது. இந்த நாட்களில் அருளுக்கு மேல் அருளை பெற்றுக் கொண்டிருக்கின்ற நீங்கள் எல்லோரும் இந்த விழாவுக்கு சொந்தமானவர்கள். இந்த விழா உங்களால் மகிழ்வு பெறுகிறது, வாழ்த்து பெறுகிறது, அது பொருள் பெறுகிறது. நீங்கள் இல்லாவிட்டால் இந்த விழாவுக்கு மகிமையே இல்லை. இறை வார்த்தை உங்களுக்கு அவரப்படுகிறது, இறை இயேசுவை உங்களுக்கு தருகிறார்கள். இந்த உறவில் நீங்கள் மகிழ்ந்து பரவசம் அடைந்து உங்களிடையே இருக்கின்ற உறவை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கைதான் இந்த பக்தி முயற்சியின் ஒரு செயல்பாடு என்பது உங்களுக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, உறவு என்பது கடவுளை சார்ந்தது. கடவுள் யார் என்று சொல்லுகிற பொழுது அவர் அன்புறவாக இருக்கிறார், அன்புருவாக இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்தில் God is not only love but also he is a relationship அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் வந்து யாருன்னா ஒரு உறவு. அந்த உறவுதான் அனைத்தையும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த உறவு அன்பின் கைத்தால் நம்மை கட்டி போடுகிறது. எங்கு ஆண்டவருடைய அன்பு இருக்கிறதோ ஆண்டவருடைய உறவு அங்கு பணிக்கு பெருகுகிறது. ஆண்டவரை பற்றி சொல்லுகிற பொழுது நம் தமிழக அடியார்களை ஒருவர் சொல்லுவோம், அன்பை பெருக்கி என் ஆளுநரை காக்க வந்த இன்ப பெருக்கே. கடவுள் யாராம் அன்பை பெருக்கிக் கொண்டே இருப்பார். என் ஆளுநரை காக்க வந்த இன்ப பெருக்கு எப்படி வார்த்தைகளை போட்டு நம்ம எல்லாம் அப்படியே வசீகரப்படுத்துகிறார் பாருங்கள். அன்பை பெருக்கி என் ஆளுநரை காக்க வந்த இன்ப பெருக்கே என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கடவுள் ஒரு உறவாக இருக்கிறார் என்பதை நமக்கு அவர் சொல்லுகிறார். கடவுள் வானத்தில் இருப்பதையோ விண்மீன்களில் இருப்பதையோ இடத்தில் இருப்பதையோ மிக பெரிதாக கருதவில்லை. உங்கள் மத்தியில் இருப்பதையே நான் மிக மகிழ்ச்சியாக கருதுகிறேன் என்று ஆழ்ந்தவர் சொல்லியிருக்கிறார். மக்கள் கூட்டத்தில் அவர்களில் ஒருவராக அவர்களில் கலந்து இரண்டாக கலந்து அவர்கள் உலகங்களையும் அவருடைய சோகங்களையும் அவருடைய மகிழ்ச்சியையும் அவர் கண்டு அப்படியே நலித்து போகின்றார். மக்களை ஆசீர்வதிக்கின்றார், மக்களை அரவணைக்கின்றார். அவரே ஒரு அன்பின் பிறப்பிடம் அல்லவா? அந்த உறவில் அழுக்கு இருக்காது, மாசு இருக்காது, பொறாமை இருக்காது, பிரிவு இருக்காது. அந்த உறவு மேலான உறவு. அந்த உறவு இறை மனித உறவையை வலுப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. எங்கள் ஆசிரியர்கள் ஒருவர் இந்த மாதிரி தான் ஒரு பாட்டு பாடி இருக்கிறார். உறவே மனிதம், உறவே புனிதம், உறவே உண்மை தெய்வம். மனிதன் புனிதனாகி தெய்வமாக மாற வேண்டும் என்றால் அவன் உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அடிப்படை. கடவுளையும் நம்மையும் பிரிக்க முடியாது. இது இயேசு வந்த பிறகுதான் தொடர்பு பிரிக்க முடியாது என்று பவுலடிகளார் கூறுகிறார். ஆனால் ஆதியாகமே அது கூறிக்கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, கடவுளுக்கு சொந்தமானவர்கள். கடவுளுடைய தெய்வீக குணங்களை பெற்றிருக்கிறோம். அதுதான் தன்னுடைய சாயலிலும் தன்னுடைய உருவிலும் நம்மை படைத்திருக்கிறார். தன்னுடைய ஞானத்தை தந்திருக்கிறார், தன்னுடைய அறிவை தந்திருக்கிறார், நன்மை தீமைகளை அறியும் அவைகளை தந்திருக்கிறார். தீமைகளை விலக்கி நன்மைகளை மேற்கொண்டு உறவை வளர்ப்பதற்காகத்தான் தன்னுடைய உறவு அங்கு இருக்கிறது. மனிதனிடம் அந்த உறவை கொடுத்து அந்த மனிதன் அந்த பருகி பெருகி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் உறவை முடித்துக் கொள்ளுகிறோம். முன்னுரையில் அதைத்தான் சொன்னார்கள். ஆனால் உறவை முறிந்த உறவை மறுபடியும் புதுப்பிக்க ஆண்டவர் மேற்கொண்டிருக்கிற முயற்சிகளை சொல்லி மாடாது. இந்த விவிலியம் முழுவதுமே உறவின்பாட்டு எழுதப்பட்ட ஒன்றுதான். உறவில் இருந்து பிரிந்து போன மக்களை, தவறி சென்ற மக்களை, பாவத்திற்கு உடமையான மக்களை, பாவத்தினால் கட்டுண்ட மக்களை அவைகளில் இருந்து விடுவித்து பிரிக்கின்ற அந்த தடுப்பு சுவர்களை எல்லாம் விடுத்துவிட்டு அந்த தடுப்பு சுவர்களை கொண்டு பாலமாக்கி அவர்களுடைய உறவை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்தான் கடவுள். அவருடைய சாயலிலும் பாவனையை வருகின்றார் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? தெய்வீகத்தை நாம் கொண்டிருக்கின்றோம். தெய்வீகம் நம் உள்ளே இருக்கின்றது. இந்த மனித பலவீனத்தை தாண்டி
தெய்வீக ஆற்றல் ஒன்று இருக்கிறது. அந்த தெய்வீக ஆற்றலினால்தான் நாம் எல்லோரும் குடும்பங்களாக வாழ முடியும், குடும்பமாக வாழ முடியும், உறவில் வாழ முடியும், இந்த உலகமே ஒன்றுபட்டு வாழ முடியும். சண்டைகளுக்கெல்லாம் தீர்வு கொண்டு வருவது இந்த உறவுதான். இது முதலில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் தன்னுடைய சாயலிலும் தன்னுடைய உருவிலும் மனிதனை படைத்தார் என்று. இன்னொரு இடத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பூமியிலிருந்து மண்ணை எடுத்து உருவம் அமைத்து தன்னுடைய உயிர் மூச்சை அவனுடைய நாசியில் ஊடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் உயிர் வாழ்வதெல்லாம் கடவுளுடைய உயிர் மூச்சு நாள்தான். இந்த உயிர் மூச்சு நம்மில் இல்லாத பொழுது நாம் மனிதராக வாழ்கின்றோம். மனிதர்களுடைய குணங்கள் இல்லாமல், மனிதனுடைய புண்ணியங்கள் இல்லாமல், மனிதனுடைய உறவுகள் இல்லாமல், சண்டை போட்டு அடி போட்டு கொலை பண்ணி மற்றவர்களிடம் மற்றவர்களுக்கு எதிராக புகழி பேசி அவர்களை இல்லாதது கொள்ளாதது சொல்லி ஒதுக்கி வைத்து இவைகளை எல்லாம் நீக்குவதற்காக ஆண்டவர் என்ன செய்தார்? சிலுவையில் தொங்கி தன்னுடைய ஆவியை அவர் தந்து விட்டார். ஒரு கடவுள் ஆவியை மனிதனுக்குள் ஊதுகிறார், இன்னொரு கடவுள் என் தந்தையே உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார். எப்படி ஒப்படைத்து? இந்த மனிதர்களை எல்லாம் உங்களோடு ஒப்புரவாக்கிக் கொள்ளுகிறேன், அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் போய்விட்டது, ஒரு புதிய பிறப்பு, ஒரு புதிய உறவு, ஒரு புதிய முத்திரை இடப்படுகிறது. அதுதான் இயேசு. அதனாலதான் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யாரும் எது என்னை பிரிக்க முடியும்? 8வது அதிகாரத்தில் பாருங்க, ரோமியர்கள் எழுதியது, வறுமையோ பிணியோ சாவோ எலியோ மின்னலோ எதுவுமே கடவுள் கிறிஸ்து வழியாக காட்டுகின்ற அந்த அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது என்று தெள்ள தெளிவாக சொல்லுகிறார். அந்த உறவின் மக்களாக நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த உறவை நாம் மனித ரீதியில் பலவிதமாக பார்க்கலாம். கடவுளும் மனிதனுக்கும் இருக்கின்ற உறவு, அது தெய்வீக உறவு என்று சொல்லலாம், தெய்வீக மனிதீக உறவு என்று சொல்லலாம். அதை விட்டுவிடுங்கள். மனிதரிலே தாய்க்கும் குழந்தைக்கும் ஏற்படுகின்ற உறவு, தாய்க்கும் தந்தைக்கும் ஏற்படுகின்ற உறவு, தோழர்களுக்கிடையே ஏற்படுகின்ற உறவு, நண்பர்களுக்கிடையே ஏற்படுகின்ற உறவு, அந்நியனாக இருக்கின்ற ஒரு மனிதனிடம் ஏற்படுகின்ற ஒரு உறவு, உலகத்தையே அன்பு செய்கின்ற ஒரு உறவு, இவ்வாறு பல பல விதமான உறவுகள் இருக்கின்றன. இதில் பெரிய உறவு எது என்று சொல்லி நாம் தெளிவாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு உறவிலும் உயர்வும் இருக்கிறது, தாழ்வும் இருக்கிறது. பிறந்த குழந்தையை கொண்டு விடுகின்ற தாயும் இருக்கிறார்கள், பிறந்த குழந்தைக்காக தன் உயிரை கொடுக்கின்ற தாய்மார்களும் இருக்கிறார்கள். தாயின் அன்பு சிறந்தது உண்மைதான், இல்லை என்று யார் சொன்னார்? ஆனால் அதை விட சிறந்தது என்னுடைய அன்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாய்க்கு அன்பு வச்சு போகுமா? தனது பிள்ளையை அவள் மறப்பாளா? தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நம்மை மறவாத ஒரு தெய்வம், நம்மை நினைக்கின்ற ஒரு தெய்வம், நம்மை அக்கறை காட்டுகின்ற ஒரு தெய்வம், நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஒரு தெய்வம். இந்த தெய்வம் தான் அனைத்து உறவுகளுக்கும் ஊற்றாக இருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த கடவுள் தான் இந்த உலகத்தில் வருவதற்கும் திருவிழம் கொண்டார். ஆனால் இந்த கடவுள் நம்மை எப்படியெல்லாம் உறவாக மாற்றுகிறார் என்று பாருங்கள். பாவத்தினால் கடவுளிடமிருந்து பிரிந்த மனிதனை தன்னிடையே சண்டை போட்டு பெரிய பாவங்களை செய்து அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் கரப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், கையூட்டு வாங்கி ஏழைகளை மிதித்து அவர்களிடம் அநியாய தீர்ப்பு கூறி அந்த காசை வாங்கி கோவில் முற்றத்திலே அந்த படுக்கைகளை எல்லாம் விரித்து படித்து போட்டு அந்த காசை கொண்டு மதுவை வாங்கி அதை அருந்தி இவ்வாறு அநியாயம் செய்கிறவர்களே, உங்களை நான் விட்டுவிடுவேனா? உங்கள் அமாவாசை கூட்டங்கள் எனக்கு வேண்டாம், உங்கள் வழிகளும் விழாக்களும் எனக்கு அருவருப்பி தருகின்றன, அதை வெறுக்கின்றேன், அது எனக்கு வேண்டாம். ஏசாயா 1வது அதிகாரத்திலே பாருங்கள், 10 முதல் 7 வசனங்களை எல்லாம் நீங்க பாருங்க. ஆமோஸ் இறைவாக்கினரை வாசித்து பாருங்க, நீதியின் இறைவாக்கினர் என்று அவர் கருதப்படுகிறார். இந்த மாதிரி அநியாயங்களை செய்திருக்கின்ற அந்த மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி கடவுள் அவர்களோடு உறவு கொள்ள முன்வந்தார். அதைத்தான் முதல் வாசகத்தில் பார்த்தோம், நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள், இதை உடன்படிக்கையாக செய்கிறேன். ஒப்பந்தம் என்று சொல்வார்கள்,
ஆனா ஒப்பந்தத்தை விட அந்த வார்த்தையை எடுத்துவிட்டு விபரீதமானது உடன்படிக்கை கவனன் அந்த வார்த்தையை சொல்லுகிறது விபரீதத்தில் சொல்லுவாங்க கடவுளோடு செய்கின்ற அந்த உடன்படிக்கை என்பது கடவுள் வித்தியாசமாக நமக்கு செய்வார் அவருடைய கருணை அவருடைய அன்பு அங்கு வெளிப்படும் கருணையின் முகமாக அவர் திரிகின்றார் நம்முடைய நல்ல செயல்களால் அல்ல நாம் நீதி செய்து விட்டோம் நீதி வழங்கி விட்டோம் அன்பு வழங்கி விட்டோம் என்பதால் அல்ல நாம் வளர்கிறவர்கள் நம் வளர்கின்ற நாம் ஆற்றி ஆண்டவரில் தாமாக கொண்டு கருணை கூர்ந்து இரக்கம் காட்டி நம் மீது தயவு கூர்ந்து அவர் தன்னுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி விடுகின்றார் அதை மாற்றி விடுகிறது எப்படி நல்ல ஒரு வழிகளை எல்லாம் அந்த இஸ்ரவேல் மக்கள் செலுத்துகிறார்கள் இது ஒரு அற்புதமான அடையாளம் ஒரு துன்பம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற உறவை வெளிப்படுத்துகின்ற அந்த பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் மக்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறாங்க ஒரே ஒரு மனிதன் அங்கே இருக்கிறார் கடவுள் பேசுவதை மக்களிடம் சொல்லுகிறார் மக்கள் பேசுவதை கடவுளிடம் சொல்லுகிறார் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் What God has said, we will do. We will abide by whatever He says. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதையெல்லாம் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் எங்களையே கையளிக்கின்றோம் அந்த உடன்படிக்கையை மறுபடியும் 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 உடைத்தவர்கள் தான் அந்த இஸ்ரவேல் மக்கள் அதற்காக ஆட்டு ரத்தத்தை எடுத்து என்ன செஞ்சாங்க தெளிச்சாங்க ஈழத்துல தெளிச்சாங்க அது பிறகு தரையிலே அந்த மக்கள் மீது தெளிக்கிறார்கள் அந்த ரத்தம் வந்து அவர்களிடம் அந்த உறவை ஏற்படுத்துகிறது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கின்ற திருமண உறவையும் நாம் உடன்படிக்கை உறவு எப்படி சொல்லுகிறோம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற உறவை எவ்வாறு நற்கருணை வழியாக ஆண்டவர் பலப்படுத்துகிறாரோ அந்த தெய்வீகத்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் தந்து பலப்படுத்துகிறாரோ அதே போலத்தான் திருமண உறவிலும் மனைவி கடவுளுக்கும் கடவுள் மனைவிக்கும் உறவு கொடுத்து இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்நாள் முழுவதும் நான் முன்னோடு வாழ சம்மதிக்கிறேன் நமக்கு பிரிவு என்பதே கிடையாது ஒற்றுமையும் உறவும் வாழ்வும் தான் அது முக்கியம் அதுதான் இருந்து கொண்டிருக்கும் எவ்வளவு அருமையான செயல்களை எல்லாம் அது செய்திருக்கிறது பாருங்க இரண்டாவது வாசகத்துல பாருங்க மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தார்கள் ஒரே உள்ளம் கொண்டவர்களாக இருந்தார்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் பிரிவினை எதுவுமே இல்லை யாருமே ஏழை என்று சொல்லப்படுபவர்கள் தேவையில் இருப்பவர்கள் எவரும் இல்லை எல்லாருடைய தேவையையும் அவர்கள் நிறைவு செய்தார்கள் தன்னிடம் இருப்பதையே கொண்டு வந்து கொடுத்தார்கள் பர்ணபாஸ் என்று சொல்லக்கூடியவர் தன் நிலவரத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அந்த மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து விட்டார் ஊக்குவிப்பவர் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் இது இரண்டாவது வாசகத்துல பார்க்கிறோம் மூன்றாவது வாசகத்துல ஒரு வித்தியாசமான ஒரு நிலை ஏற்படுகிறது அந்த வித்தியாசமான நிலை அந்த இளைஞனை இயேசு உற்று பார்க்கிறார் உற்று நோக்கி அன்பு கூறுகிறார் அவன் இறை ஆட்சிக்கு பக்கத்தில் இருக்கிறான் அப்போ அன்பை பெருக்கி ஆளுநரை காக்க வந்த இன்ப பெருக்கு கடவுள் என்ன செய்கிறார் அன்பை கொடுத்து நீ எல்லா கட்டளைகளையும் கடைபிடித்திருக்கிறாய் நீ விண்ணரசுக்கு வெகு தொலைவில் இல்லை ஒரு சின்ன காரியம் தான் என்ன செய்யணும்னு நீ கேட்கிறாய் இல்லையா அவன் அவனுக்கு சொல்ல போறா அப்படின்றார் அதுதான் என்னது எல்லாவற்றையும் விட்டு ஏழைகளுக்கு கொடு பின்பு வந்து என்னை கிண்டல் அருகில் இருந்தவன் ஆண்டவரோடு சசாரித்தவன் அவருடைய அன்பை பெற்றவன் அந்த உறவில் இருந்து பிரிந்து விடுகிறார் முக வாக்கத்தோடு தன்னையே இழந்து தெய்வீகத்தையும் மறந்து சொத்துக்கு மேல உள்ள ஆசையினால சொத்து அப்படின்றது இங்க செல்வம் என்று மட்டும் நினைக்காதீர்கள் நீதிக்காக அன்புக்காக சில சமயத்துல நம்ம வேற வேற மாதிரி எல்லாம் செய்வோம் காசு கொடுத்து நீதியை அநியாயமாக புதைத்து விடுகிறோம் தவறாக நாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறோம் தீர்மையிடுகிறோம் இது நடக்கின்ற தீர்மைகள் எல்லாம் நிறையவே இருக்கிறது ஒருவர் சொல்லுகின்ற உரையாடலை பார்த்து நீங்க எதுக்கு நீதிபதிக்கு காசு கொடுத்தீங்க அப்படின்னு எங்கள் மீது நல்ல ஒரு தீர்வு வர வேண்டும் என்று கொடுத்தேன் நீங்க உண்மை உள்ளவர்கள்தானே உங்கள் பக்கம் எல்லா நியாயமும் இருக்கிறது நியாயம் இருந்தாலும் உண்மை இருந்தாலும் எங்களுடைய நீதி கிடைக்கும் என்பது படித்த வெட்ட வெளிச்சம் அல்ல அதுக்கு நாங்க காசு கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி சொல்லி அழுகிற நம்ம எந்த உலகத்துல இருக்கிறோம் எந்த நீதியை கடைபிடிக்கிறோம் யாரை பின்பற்றுகிறோம் அந்த மனிதனை மட்டும் சொல்லாதீர்கள் நம்முடைய உறவுகள் நம்முடைய சொந்த பந்தங்கள்
அவர்களிடமும் இப்படி நடந்து கொள்கிறோம், கடுமையாக நடந்து கொள்கிறோம், கொடிய வார்த்தைகளால் பேசுகிறோம். தீனால் சுத்தமும் உள்ளாரும் ஆறாதே, நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த கொடிய வார்த்தைகள் அந்த நெஞ்சை சதைக்கிறது. ஒரு பையன் பிஏ பிஎட் முடிச்சுட்டான், பல இடங்களில் ஏறி இறங்குறான், அவனுக்கு வேலை கிடைக்கல. அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் சாப்பாடு போட்டு அங்கோடு நடத்துவாங்க. ஒரு நாள் அவரை பார்த்து சொல்லிட்டாங்க, என்னடா பெண்ண சொல்றது, ஒவ்வொரு நாளும் சாப்பாடு போட வேண்டியதா இருக்குது, ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்ற, காசு கொண்டு வர மாட்டேன்ற அப்படின்னு கொஞ்சம் வேலைக்குள்ள சொல்லிட்டாங்க. அந்த பையன் அழுத நாடியில் அந்த சொல்லை அவனால் தாங்க முடியவில்லை. உங்க குழந்தைகள் எல்லாம் அவர்களோடு உரையாடும் பொழுது, சண்டை கொள்ளும் பொழுது, மனதுக்கு வருத்தமாக இருக்கும் பொழுது அளந்து பேசுக, உறவை முறித்து விடாதீர்கள், ஆழமாக அதை வெட்டி விடாதீர்கள். அந்த உறவு வளர வேண்டும். அதற்காகத்தான் இறை மகன் இந்த உலகத்தில் வந்தார். அந்த உறவிலே மிகவும் பெரிய உறவு தாய் மகன் உறவு என்று சொன்னாலும் அது வித்தியாசமில்லை. அதுவும் அன்னை மரியாளும் இயேசுவும் கடவுளே இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்க முடியுமா? அதுவே மிகப்பெரிய பறையுண்மை. நம்மால் சிந்தித்து பார்க்க முடியாது. அகிலத்தை எல்லாம் படைத்தவர், அனைத்தையும் கடந்தவர், ஒரு தாயின் வயிற்றில் கருவாகி இந்த உலகத்தில் பிறக்கிறார் என்றால் எவ்வளவு எளிமையை ஏற்றுக்கொள்கிறார், எவ்வளவு தாழ்மையை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு பொண்ணுக்கு கடவுளின் தாய்மை என்ற பெயரை கொடுக்கிறாரே, அது வந்தது எதனால? உறவினால. இந்த உறவு புதுமைகளை செய்யும், புதியதாக செய்யும், புரட்சிகளை எல்லாம் உண்டாக்கும். தீமை செய்தவனுக்கும் நீங்கள் நன்மை செய்து பாருங்கள். தம்பி, நீ எனக்கு எதிராக பொய்சாட்சி சொன்ன, நிறைய இடத்துல என்ன கைவிட்ட, ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன், உனக்காக வாதாடுவேன் நீங்க சொல்லுங்க. அவன் அப்படியே நைந்து ரொம்ப உருகி போவான். இவனுக்கு இவ்வளவு துரோகம் பண்ணுவாங்க, இவ்வளவு இவ்வளவு மோசமாக நாம் நினைத்து விட்டோமே என்று சொல்லி அவன் தன்னுடைய ஒரு குழுக்கத்தை ஏற்படுத்துவான். அன்புக்குரியவர், அதுதான் மன்னிப்பு என்பது. அன்பு என்பது செய்த தவறுக்கு தீவிர தண்டனை கொடுக்காமல், ரிவெஞ்ச் என்று சொல்லுவாங்க இல்லையா, பழி வாங்காமல் அவனை அன்பு செய்வது. அதுதானே ஆண்டவர் சொன்னார், உங்களை அன்பு செய்வங்களுக்கு நீங்கள் அன்பு செய்தால் அதனால் என்ன பிரயோஜனம்? என்ன நன்மை நீ செய்து விட்ட? பரிசுகளும் ஆயக்காரர்களும் அப்படி செய்தார்கள், நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? உங்கள் எதிரிகளை நேசியுங்கள். அப்போ உங்க உறவுகள்லாம், நம்முடைய உறவுகள் எல்லாம் எப்படி இருக்குது என்று நினைத்து பார்ப்பதற்கு அன்னை வழியாக இந்த அரங்கத்தின் வழியாக இந்த பீடத்தின் வழியாக அருமையானவைகளை செய்கிறார்கள். அதுதான் ஜபமாலை. நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம எல்லாம் மாற்றி அமைப்பது இந்த ஜபமாலை. இந்த உடல்நடிக்கையின் உச்சகட்டம் அன்னை வழியாகத்தான் நடந்தது. அருள்மிக பெற்றவரை வாழ்வு ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லி கபிரியேல் தூதர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஜபமாலை சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகள்? கபிரியேல் தூதருடைய வார்த்தைகள் தானே. அவர் யாருக்கு சார்பாக இருக்கிறார்? கடவுளுக்கு சார்பாக இருக்கிறார். கடவுள் என்ன கூற விரும்புகிறாரோ அதுதான் கபிரியேல் தூதர் சொன்னார். அதுவும் 15-16 வயது பெண்மணியான மரியாதை பார்த்து சொன்னார், அருள்ந்த வரையை வாழ்க, ஆண்டவர் உடனே இந்த வார்த்தைகளை நீ சொல்லி ஜபமாலை செய்யும் பொழுது நீ அபத்தம் செய்கிறாய், நீ ஆண்டவரை படிக்கிறாய் என்ன நம்முடைய பிரிந்த சகோதரர்கள் சொல்வது எவ்வளவு அபத்தம் பார்த்தீங்களா? நம்ம விபரீதத்தில் இருக்கிறோம், விபரீதத்தை திருப்பி திருப்பி சொல்லுகிறோம். நீங்க எல்லாரும் வீட்டில் இருக்கிறீங்க, அப்பா அப்பா அப்பான்னு குழந்தை பேசிச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மனதுக்கு எவ்வளவு எதிர்மையா இருக்கும் தெரியுமா? போரடிக்கவே இருக்காது. அம்மா அப்படின்னு ஒரு குழந்தை கூப்பிட்டுச்சுன்னா எவ்வளவு மனது, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு மனச்சுமைகள் இருந்தாலும், பாவங்கள் இருந்தாலும், அந்த குழந்தையின் அம்மா என்ற அந்த வார்த்தையில எல்லாரையும் அழுகி போயிடும், எல்லாமே கரைந்து போய்விடும். ஆமா, அன்புக்குரியவர்களே, அதுதான் நடக்கிறது. அப்போ இந்த தாயும் மகனும் பாருங்க, கடவுளின் தாய் என்ற அந்த பேரு எப்பொழுது கிடைக்கிறது? கடவுளாகவே முன்வந்து ஒரு கன்னியை அந்த கன்னியிடமிருந்து பிறந்ததனால் அவர் கடவுளின் தாயாக வருகிறார். உறவு எங்கே கொண்டு வருகிறது? நாம் நினைத்து பார்க்க முடியாத கனவிலும் அதை கற்பனை செய்ய முடியாத இது நிறைய பேர் இன்றைக்கு கூட ஒத்துக்கொள்வதில்லை. எப்படிப்பா
ஒரு பெண்ணிடம் இருந்து கதவு திறக்க முடியும். ஆனா அதுதான் நம்ம டெய்லி கொண்டாடிட்டு இருக்கிறோம். காலையில எழுந்த உடனே ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூது வைத்தார், வார்த்தை மனு உருவானார், நம்மளையே குடிக்கொண்டார் என்ற திரிகாலட்சணம் சொல்லுகிறோமே அதுதான். அப்ப உணர்வு எங்கே? அந்த ஜபத்தின் வழியாக நாம் வலுப்பெறுகிறோம். நம்முடைய ஜபம் நம்மை ஆற்றல்படுத்துகிறது. அந்த ஜபத்தின் வழியாக நாம் இறைவனை அறிந்து கொள்ள முற்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த உறவு அன்னைக்கும் மகனுக்கும் இருக்கின்ற உறவு. இதோ உமது அடிமை நான், இதோ உமது அடிமை, உன்னுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. இந்த வார்த்தைகள் எல்லாம் அன்னைக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தைகள். அந்த உறவின் ஊற்றும் முதலும் ஆண்டவராக இருக்கிறார் என்றால் அதை வெளிப்படுத்துகிறவர் நம்முடைய அன்னை மரியாளாக இருக்கிறார் என்பதை மறக்கக்கூடாது. அந்த கடவுளுக்கு கூட தண்ணீரை திராட்சை ரசம் ஆகிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா உண்மைதானே? மகனே காணாமல் அவர்களுக்கு ரசம் இல்லை. என்னட்ட ஏன் சொல்றீங்க? என்ன ஏன் தொந்தரவு படுத்துறீங்க? மாதா காத்துக்கிட்டு இருந்தாங்களா? என் மகன் வேண்டாம்னு சொல்லிட்டான் அப்படின்னு ஓடி போயிட்டாங்களா? ஒரு கட்டளை எழுகிறார்கள், அதுதான் உறவின் மேன்மை. அவர் சொல்வதுபடி செய்யுங்கள், அவர் சொல்வதுபடி செய்யுங்கள். இது யாருக்கு சொல்லப்படுகிறது? அங்கிருந்த பணியாளர்களுக்கு சொல்லப்படுகிறது நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அது முக்கியமாக இயேசுக்கு சொல்லப்படுகிறது. மகனே நீ கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும், கட்டளை எனக்குத்தான் கொடுக்கிறேன். அப்ப அன்பு உறவு அங்கே விடும் பொழுது, களி கடவு புரியும் பொழுது, அந்த தாய் தன்னுடைய மகனுக்கே ஒரு ஆண்டவனுக்கே கட்டளை எழுகிறார்கள். நீங்கள் எல்லாம் அன்புடையவர்களாக இருந்தால், உண்மையான பக்தர்களாக இருந்தால், பக்தர்கள் எல்லாம் கடவுளையே மாற்றலாம். கடவுளுக்கே நீங்கள் பாடம் கற்பிக்கலாம். இயேசு ரொம்ப கலந்து போயிருந்தார். நானே வாடி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொன்னார். என் சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவருக்கு என்னாலும் வாழ்விருக்கும் என்று சொன்னால் இது விதவீச்சு போகிறது. நாங்கள் இனிமே இந்த சொல்ல கேட்க மாட்டோம், உங்கள்கிட்டயும் வரமாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் போயிட்டாங்க. இயேசுக்கு என்ன ஆயிடுச்சு? ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால பேரு அப்போஸ்தலர்கள் எல்லாம் பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் போயிருக்காங்களே, நீங்க தான் நிக்கிறீங்களே, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா? அப்பொழுதுதான் ஒரு மனிதர் அவரை கெட்டியாக கிடைத்துக் கொள்வார். அதுதான் உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு, யாரிடம் செல்வோம் இறைவா. வாழ்வு தரும் வார்த்தைகள் உண்மையிடந்தாலே உள்ளன. நீரே கடவுளின் மகள், உண்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று அப்படியே மொட்டி போட்டு தன்னுடைய விசுவாச அறிக்கையை இட்டாரே. உணவு எப்படி மாறுகிறது? அதுபோலதான் அன்புக்குரியவர்களே, இந்த ஜபமாலை, ஜபமாலையில் அம்மா தனியா இல்ல, பிள்ளைகளை தான் கூப்பிடுறாங்க. கணவர் எங்கேயோ போயிட்டு வருவார், எங்க நீங்களும் வரல, சேர்ந்து ஜபம் செய்வோம். ஒற்றுமைக்கு உறுதுணையாக இருப்பது அதுதான், உறவை வளர்ப்பது இதுதான். மக்கள் வேண்டாம் என்று சொன்னாலும், வெறுப்போடு இருந்தாலும், நான் தான் எங்க அம்மா ஜபமாக செல்லப்படுது, அப்பதான் எனக்கு தூக்கம் வரும், அப்பதான் போறவே முடிமுத்துக்குவேன், அப்புறம் ரெண்டு அடி கிடைக்கும், அது பிறகு ஓடி போய் உட்கார்ந்துருப்பேன், அழுதுட்டு உட்கார்ந்துருப்பேன். அப்பொழுது அழுதுட்டு உட்கார்ந்திருந்து ஜபமாலை சொல்லாம அப்படி சின்ன பையன்ல இருந்தது, இப்பொழுது அதனுடைய ஆற்றலும் வேகமும் இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது. உங்களுக்கு சொல்லிக் கொள்வதற்கு என்ன? காலையில் எழுந்தவுடன் வாக்கி போவேன், ஜபமாலை எடுத்துக்குவேன். காலையில் எழுந்தவுடன் திருப்பதி கூட இல்ல, முதல்ல ஜபமாலை தான் வருட்டுவேன். அந்த ஜபமாலையில் நற்செய்தி முழுவதையும் படிப்பேன். அதனாலதான் ஆறாம் பாவம் சொல்லுகிறார், ஜபமாலை நற்செய்தியின் சாரம் என்று கம்போடியம் அரை மணி நேரத்தில் பதினைந்து நிமிஷத்தில் அப்படியே படித்து அதை நம்முடைய தியானிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதுதான் உறவை நம்மை வலுப்படுத்துவது. ஜபமாலை சொல்லக்கூடிய ஒரு படையை எனக்கு கொடுங்கள், ஒரு ராணுவ படையை எனக்கு கொடுங்கள், இந்த உலகத்தையே அன்பால் வெற்றி காட்டுவேன் என்று 12வது பத்திநாதர் சொல்லுகிறார். இது உண்மையிலே நடந்த ஒரு செய்தி. மார்க்கோஸ் என்ற கொடுங்கோலன்
Philippines nagare aandu kondirunda Philippines naatte avan periya kodugura avan Isabella appadina oru ponnu undu nanikira manivi andha manivi romba aadambarathula vaazhndhavanga makkalai vadaithaan edithavarai kondraan ellorukkum saambaraga pudaichu vittaan adai edirthu Cardinal Sen அவரை அழைத்து கொடுத்தார் ஜெபமாலையை எடுப்போம் இந்த ராணுவ வீரர்களை நாம் மேற்கொள்வோம் அவர்களை சந்திப்போம் அவர்கள் சுடட்டும் அவர்களுடைய துப்பாக்கி மேலானதா நம்முடைய ஜெபமாலை மேலானதா என்பதை காட்டுவோம் அனைத்து அருள் சகோதரிகளும் வந்தார்கள் அனைத்து இறை மக்களும் வந்தார்கள் ஆயிரம் ஆயிரம் என்ன லட்ச மக்கள் சேர்ந்து ஜெபமாலையை செபித்துக் கொண்டு வந்தார்கள் அந்த கொடுங்கோல் மன்னனுக்கு மார்க்கோசுக்கு எதிராக அவர்கள் ஜெபமாலை போர் கொடுத்தார்கள் அன்புக்குரியவர்களே அவர்களை சுட வந்தார்கள் சுடுங்கள் எங்களை கொல்லுங்கள் நீங்கள் என்னை கொண்டு விட்டு யாரை ஆள போடுவீர்கள் இந்த ஜெபமாலையை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நாலு பேர் நின்றாங்க ராணுவ வீரர்கள் எல்லாம் சுடுவதற்கு தயங்குகிறார்கள் கையில் இருந்த துப்பாக்கிகள் எல்லாம் கீழே விழுகின்றன ஓடி சென்று அவர்களிடமிருந்த ஜெபமாலையை வாங்கி இவர்களும் ஜெபமாலை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் இது நடந்தது நான் எங்கேயோ இருந்தது உங்களுக்கு சொல்லல வரலாற்றில் பிலிப்பைன்ஸ்ல 92% கத்தோலிக்கர்கள் அங்க கொடுக்கிறார்கள் இந்த மாதிரி தான் நடந்தது அப்போ ஜெபமாலையுடைய அந்த வலிமையை பாருங்கள் ஜெபமாலை நம்மை உறவுக்காக ஏங்கி தவிக்கிறது ஜெபம் செய்யும் பொழுது என்ன செய்கிறோம் அன்னையோடு உறவு கொடுக்கிறோம் ஆண்டவரை தொழுது நாம் போற்றுகிறோம் அவர் நம்மிடம் வருவார் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் கரைகின்றன பகலவன் கரிப்பிடி போல எல்லாம் மறைகின்றது புதிய உறவு உருவாகின்றது அப்போ இறை மனித உறவு இறையோடும் உறவு மனைவியோடு உறவு கணவரோடு உறவு பிள்ளைகளோடு உறவு ஒவ்வொரு ஜெபம் செய்தால் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மன்னிக்க முடியல ஒவ்வொரு நாளும் அவங்க டார்ச்சர் கொடுக்கிறாங்க ஜெபம் செய்தார் அந்த காய்ச்சலையை அவர் ஏற்றுக்கொண்டார் கடைசியில் அந்த காய்ச்சலையை அவருக்கு இன்பமாக மாறியது ஜெபமாலை தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றக்கூடிய வல்லமை உடையதாக இருக்கிறது ட்ரெயின் பக்கத்துல போது நீங்க தூங்க முடியல தூங்க முடியல ஒவ்வொரு நாள் எழுந்திருந்தா என்ன செய்யும் ரயில்வே கண்டவாளத்தை அந்த பக்கத்துல போட முடியுமா முடியாது அதோடு நீங்க படுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஜெபமாலை அப்படித்தான் அந்த துன்பத்தோடு அந்த அவமானத்தோடு அந்த எழுத்துகளோடு ஜெபமாலையை ஜெபித்து பாருங்கள் ஜெபமாலை செய்பவன் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வெற்றி அடைவார் அன்புக்குரியவர்களே எட்டு நாளும் இந்த ஜெபமாலை வெற்றி தருகிறது இன்றைக்கு அது உறவை வளர்க்கிறது ஆண்டவரோடு உறவை மக்களோடு உறவை எல்லா மக்களும் இருக்க வேண்டும் நம்முடைய பாகுபாடுகள் இருக்க வேண்டுமா அந்நியன் இருக்க வேண்டுமா இறக்கானின் இருக்க வேண்டுமா மடிமேசிகளின் இருக்க வேண்டுமா இந்த நேரத்தை அந்த நேரத்தை சார்ந்தவர் என்று இருக்க வேண்டுமா கிறிஸ்துவின் நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் அல்லவா நம்ம எல்லாரையும் உண்டாக்க வந்தவர்கள் அல்லவா அதெல்லாம் ஜெபமாலையில நாம் சிந்தித்து பார்க்கிறோம் இந்த அருமையான ஜெபமாலை உங்கள் உள்ளங்களை கொடுவதாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அன்னை மரியாதையும் சேர்ந்து ஜெபிக்கிறார் புனிதவரையே இறைவனின் தாயே ஆவிகளாய் இருக்கிற எங்களுக்காக மரண நேரத்திலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அந்த ஜெபமாலையை ஜெபிப்பவன் அகால மரணம் அடைவானா அந்த ஜெபமாலையை ஜெபிப்பவன் நரகத்திற்கு போவானா எங்களுக்காக எங்கள் பாதிகளுக்காக எங்களுக்காக மன்றாடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அன்னை அப்படியே துடித்து போக மாட்டார்கள் அந்த மக்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறவர்கள் காணாமொழி அவர் சொல்வதை படி செய்யுங்கள் என்று அந்த இயேசுவையே அந்த புதுமையை செய்ய வைத்தவர்கள் எவ்வளவு வலுவாக ஆற்றல் மிக்க ஜெபத்தோடு நமக்காக பரிந்து பேசுகிற பொழுது அன்னையும் நாமும் சேர்ந்து கடவுளை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது அந்த வல்லமைக்கு ஈடு இணை உண்டோ அன்புக்குரியவர்களே இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவரை தொழுவோம் ஜெபமாலையில் உள்ள அந்த தெய்வ ரகசியங்களை எல்லாம் நினைத்து பார்ப்போம் நம்முடைய நிறைய புனிதர்கள் நிறைய சொல்றாங்க ஒன்றொன்று மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மாநிலரை மீட்க வானவர் விடுக்கின்ற வடம் ஜெபமாலை மாநிலரை மீட்க வானவர் விடுக்கின்ற கயிறு அது வீரபாமணிய சொல்லுகிறார் ஆறாம் அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்றால் அன்னை மரியாதையிடம் செல்லுங்கள் நாம் எல்லோரும் அன்னை மரியாதையிடம் செல்லும் பொழுது கண்டிப்பாக இயேசுவை அறிந்து கொள்வோம் ஜெபமாலையின் மலர்கள் என்றும் வாழாது
மற்ற பூக்கள் எல்லாம் அழுகி போகும் அல்லது வாடி போகும். ஆனால் ஜெபமாலை என்றும் வாடாது. ஜெபமாலை என்பது என்ன? ரோசாரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூக்களை, ரோஜா பூக்களை ஒவ்வொரு முறையும் அருள் அறிந்தோம் அறிய என்று சொல்லுகிற பொழுது அன்னைக்கு அப்படியே தூவி அழகு பார்க்கின்றவர்கள். அவருடைய தூய்மையையும் அவருடைய கண்ணிமையையும் அவருடைய வாசச தன்மையையும் கடவுளுக்கு தாயான அந்த திறமையையும் சொல்லி மகிழ்கின்ற ஒரு மிகப்பெரிய வரலாறு. இவ்வாறு நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்கள், ஆறாம் சொல்லுகிறார், மரியாவின் காலத்தில் இயேசு, மரியாவின் கோணத்தில் இயேசுவை உற்று பார்க்க ஜெபமாலை உதவுகிறது. மரியா எப்படி இயேசுவை பார்த்தார்களோ அதே போல நாமும் இயேசுவை உற்று பார்க்க உறவின் பாலமாக, அன்பின் பாலமாக, அன்பை எப்பொழுதும் சுரந்து பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை மீட்கின்ற ஒரு மனிதரை நாம் பார்க்கின்ற ஒன்றாக அது நமக்கு கொடுக்கிறது. எனவே இந்த உண்மைகளை அறிந்து கொள்கின்ற நீங்கள் ஜெபமாலை எவ்வளவு நமக்கு முக்கியம் அப்படின்றத மறக்காதீங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, அன்னை மாதிரியே எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, அந்த மனவழியை ஜெபத்தை சொல்லுங்க. பிள்ளைகள், படிக்கின்ற பிள்ளைகள், இயேசுவே எனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அன்னை மரியாதை ஞானத்தின் இருப்பிடமே, எனக்கு கொஞ்சம் அறிவை காரணம் என்று சொல்லுங்க. எல்லாமே மறைந்து போகும். உறவு அங்கே பொங்கி ஒளியும், மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அதுதானே உலகம், அதுதானே இறையாட்சி. அந்த இறையாட்சியை நாம் பெற ஜெபமாலையை தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.